வணக்கம் நேயர்களே, நான் உங்களது குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் நேமிநாதன் கோயம்புத்தூர் சைல்ட்ரஸ் மருத்துவமனையிலிருந்து பேசுகிறேன். தற்போது உலக ஆஸ்மா தினம், அதாவது வேர்ல்டு ஆஸ்மா டே, ஒவ்வொரு வருஷமும் முதல் செவ்வாய்க்கிழமை கொண்டாடப்படுகிறது. 1998லேருந்து பண்ணிகிட்ருக்குறோம். இந்த வருஷம் May 7 அன்னைக்கு பண்ண போகிறோம். இது வந்து ஜீனான்னு சொல்லக்கூடிய குளோபல் இனிஷியேட்டிவ் ஆன் ஆஸ்மா வேர்ல்ட் ஹெல்த்தோட ஆர்கனைசேஷனோட ஒரு பாடியோட ஒரு ஸ்டார்ட் பண்ணது. இது வந்து இந்த வருஷம் இதோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் ஃபார் ஆஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடியது, STOP அப்படிங்கிற ஸ்டாப் ஃபார் ஆஸ்மா. இந்த வருஷம் கோயம்புத்தூரில் இது வேர்ல்டு ஆஸ்மா டே செலிப்ரேஷனுக்காக இந்த ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதில் எங்கூட டாக்டர் ஜெயமோகன் உன்னித்தன் பல்மனாலஜிஸ்ட் இருக்கார், அவர் ஒரு சில வார்த்தைகள் உங்களோட பேசுவார். வணக்கம். ஆஸ்மா வந்துட்டு பெரிய ஒரு வியாதி அல்ல, கரெக்டாக ட்ரீட் பண்ணால் இட் கேன் பி கண்டெய்ன்ட் அண்ட் யூ கேன் லிவ் எ நார்மல் லைஃப் வித் தட். ப்ராப்பர் டைம், ப்ராப்பர் டயக்னோசிஸ் அண்ட் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கேன் டூ வண்டர்ஸ் ஃபார் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். இட் ஹாஸ் இவால்வ் தட் பல பல வருஷக்கணக்காக நம்ம பார்த்துட்ருக்கோம். இனிஷியலி இந்த ஆக்செப்டன்ஸ் வந்துட்டு இந்த நியூவர் மெடிசன்ஸ்க்கு ரொம்ப கம்மியாக இருந்தது, இப்போ வர வர ஆக்செப்டன்ஸ் வந்திருக்கு. பட் வி ஹாவ் டு மெயின்டைன், மெயின் மெசேஜ் இஸ் தட் யூ ஷுட் நாட் ஸ்டாப் த மெடிசன்ஸ் பிகாஸ் த சிம்டம்ஸ் ஹவ் கம் டவுன். இருமல் வந்துட்டு இருந்தது, எல்லாட்டி மூச்சு வாங்கிட்டு இருந்தது, அதனால் மெடிசன் கொடுத்தோம், மெடிசன் இருமலும் இதுவும் கம்மியாயிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் வியாதி போயாச்சுன்னு அல்ல. நீங்கள் மெடிசன் கண்டினியூ பண்ணணும், அண்ட் ஆஸ் பர் டாக்டர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூ ஷுட் கண்டினியூ த மெடிக்கேஷன்ஸ் அண்ட் யூ கேன் லீவ் அ ஹாப்பி லைஃப். தேங்க்யூ. பயப்படவே கூடாது, ஏன்னா ஆஸ்மாங்கிறது எளிதாக வெல்லக்கூடிய ஒரு வியாதி. அதனால் வந்து நீங்கள் உங்கள் டாக்டரை பார்த்து கரெக்டாக ப்ராப்பராக ட்ரீட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அதனால் ஆஸ்மா அப்படிங்கிற வேர்டை கேட்டோன்னா பயந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப ஈஸிலி க்யூரபுள். தட் டூ வித் இந்த இன்ஹேலன் சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நம்ம குழந்தைக்கு உடம்புக்குள்ளே மருந்தே போகாது, அதில் வந்து மைக்ரோகிராம் சொல்லக்கூடிய அளவுக்கு தான் மருந்து உள்ளே போகும். அது வந்து அடிக்ஷன் ஆகாது, பின்விளைவு கிடையாது, பெரியவங்க யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால் பயப்பட வேண்டியதில்லை, அந்த வைத்தியம் கரெக்டாக பண்ணிங்கன்னா ஓவர் அ பீரியட் தே வில் பிகம் ஆல் ரைட். மோஸ்ட் ஆஃப் த சில்ட்ரன் பை ஆஸ் தே க்ரோ ஓல்டர் பை அரவுண்ட் 8 to 12 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் தே வில் அவுட் க்ரோ, தானாகவே வெளியே வந்துடுவாங்க. அதனால் தைரியமாக இருக்கலாம், இந்த ஆஸ்மாங்கிற வேர்டை பார்த்து தயவு செஞ்சு பயப்படாதீங்க, எளிதாக வெல்லக்கூடிய வியாதி. அதனால் இன்றிலிருந்து நம்ம வந்து தைரியமாக இருக்கணும். ஆஸ்மா அப்படின்னு டயக்னோஸ் பண்ணிட்டால் ஈஸியாக க்யூர் ஆயிடும் டாக்டர், நீங்கள் தைரியமாக இருக்கணும். அதனால் வந்து அந்த வேர்டை பார்த்து பயப்படாதீங்க. ரெண்டாவது, இந்த இன்ஹேலர்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்து இந்த மோஸ்ட் சயின்டிஃபிக் அண்ட் வெல் ரிசர்ச்டு ப்ராடக்ட் ரெக்கமெண்டட் பை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். அதனால் இன்ஹேலர் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா டாக்டர் இஸ் டூயிங் குட் ஃபார் யூ. அதனால் அந்த இன்ஹேலர் ஸ்டார்ட் பண்ணால் பயப்படாதீங்க தயவு செஞ்சு. டெஃபினட்டாக வந்து நம்ம வந்து சயின்டிஃபிக்காக டாக்டர்ஸ் நீங்கள் போகிறப்ப அவங்ககிட்ட வந்து என்ன காரணத்தினால என் குழந்தைக்கு வந்திருக்குங்க டாக்டர், எப்படி அவாய்ட் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா உங்கள் டாக்டர்ஸ் கைட் பண்ணுவாங்க. தெர் ஆர் லாட் ஆஃப் ப்ரிவென்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ், அதை எப்படி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது அவங்க டாக்டர்ஸ் சொல்கிறபடி நம்ம ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக எளிதாக இந்த நோயை நம்ம ஜெயிச்சிடலாம். வாழ்க பாரதம், வெற்றி நமதே.